நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் தீப திருவிழா. கிரிவல பாதையில் வலம் வந்து அருள் பாலித்த ஆதி தம்பதிகள். அச்சன்கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் மார்கழி மண்டல மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலய திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் நடைபெற்று வந்த தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனும் கிரிவல பாதையில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். கிரிவல பாதையில் உண்ணாமுலை அம்மனுடன் உற்சவர் அண்ணாமலையாரை அமர்த்தி அழைத்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்கள் அணிவித்து கிரீடம் சூட்டி கஜ மாலையுடன் பலவித வண்ண மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி அமர்ந்தபடி வீதி உலா வந்த ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். சுவாமியை பின்தொடர்ந்தபடி தனி சப்பரத்தில் வந்த அம்பாளுக்கு சிகப்பு பட்டுச் சேலையால் மடிசார் கட்டி மாங்காய் ஹாரமும் கிரீடமும் சூட்டி கையில் கிளி தந்து மலர் பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். கிரிவல பாதையில் சிவாச்சாரியார்கள் எண்ணற்ற பக்தர்கள் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் கண்ணார கண்டு தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அச்சன் கோவிலில் இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் மார்கழி மாத மகோத்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் கொடிமரம் அருகே ஏராளமான பக்தர்கள் அமர்ந்து பக்தி பாடல்களை பாடியபடி இருக்க செண்டை வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டன. கொடிமரம் முன்பு மங்கள பொருட்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். நெடிது உயர்ந்த தங்க கொடி மரத்தின் கம்பத்திற்கு மாவிலை அரச இலை கட்டி அலங்கரித்தனர். மேல் சாந்தி ஆலய உள் வளாகத்திலிருந்து பூஜை பொருட்களை எடுத்து வந்து கொடிமரம் முன்பு விசேஷ பூஜைகளை நடத்தினார். மந்திர உச்சாரணங்களுடன் உதிரை பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. நிறைவாக தர்பை புலுடன் வஸ்திரமும் மாலையும் கட்டி கொடிக்கம்பத்தை அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி கோவில் பெருவிழா நிறைவாக தேரோட்டம் நடைபெற்றது. சிவாலயம் அருகே உள்ள தேரடியில் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்க செய்தனர். அருள்மிகு பிறையணி அம்மன் மற்றும் கிரிகுஜாம்பிகையுடன் ஸ்ரீ நாகநாத சுவாமியை சர்வாபரணங்கள் அணிவித்து அமர்த்தியிருந்தனர். தெய்வங்களுக்கு அலங்கார தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடிக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஆடியசைந்தபடி மாடவீதியில் வலம் வந்தது. மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் பவித்ரோத்சவம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு வண்ண பட்டாடை கட்டி கிரீடம் அணிவித்து திருமார்பில் லக்ஷ்மி பதக்கம் வைத்து வண்ண பவித்ர மாலைகளுடன் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி தசரத மைந்தன் திருக்காட்சி தந்தருளினார். புன்னகை தவழும் திருமுகம் கொண்டு அருள் பாலித்த உற்சவரை தங்க கேடயத்தின் மேல் நிறுத்தி ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். வெளிப்பிரகாரத்தை அடைந்ததும் ஸ்ரீ கோதண்டராமருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மாலைகள் அணிவித்தனர். ஜானகி மணாளன் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து உற்சவரின் பிரகார புறப்பாடு துவங்கியது. கோவிலில் உள்ள யாகசாலை முன்பு சுவாமி எழுந்தருளியதும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் பூரணாவதி சமர்ப்பித்தனர். பின்னர் மந்திரங்கள் ஓதி உற்சவ மூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலை சுற்றி வலம் வந்ததும் கொடிமரம் முன்பு அவருக்கு கும்பதீபம் காண்பித்தனர். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் வதானீஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகளை துவக்க பாலாலயம் நடைபெற்றது.
முன்னதாக கோவில் மூலவரான அருள்மிகு வதான் ஈஸ்வரருக்கு நாகப்படிகை நிறுத்தி வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். தீப ஒளியில் சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து சிவாலயத்தில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமங்கள் வளர்க்கப்பட்டன. இதையடுத்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் குண்டங்களுக்கு ஆரதி காண்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பின்னர் ராஜகோபுரம், தெய்வ சன்னதிகள் ஆகியவற்றின் வரைபடங்களுக்கு ஆரதி காட்டப்பட்டது. இதையடுத்து திருப்பணிகளை துவக்கும் வகையில் கம்பம் நடப்பட்டு புனித நீர் ஊற்றி அடிக்கல் நாட்டு வைபவம் நடத்தப்பட்டது. சிவகங்கை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் நின்ற திருமேனியோடு அருளும் மூலவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு தீபாரதி காண்பித்தனர். இதையடுத்து தாயார்கள் சமேத உற்சவ மூர்த்தியையும் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஸ்ரீ ராமானுஜரும் சுவாமி முன்பு அமர்ந்து அபிஷேகத்தை ஏற்றார். தெய்வங்களுக்கு தூபதீபம் காண்பித்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து சஹசிரதாரை வழியே புனித நீராலும் அபிஷேகம் செய்து தீபாரதி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று தெய்வங்களை கண்ணார கண்டு சேவித்தனர். சென்னை புழுதிவாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீ உப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல் திட்டத்தின் சார்பாக திருப்பாவை உபன்யாசம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாக மண்டபத்தில் உபன்யாசகர் திருப்பாவை பாசுரங்களை படித்து அதற்கு விளக்கம் அளித்தார். பக்தர்கள் சொற்பொழிவை கேட்டு பக்தி பரவசம் அடைந்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டம் எருமாபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் ஸ்ரீ பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டப வளாகத்தை சுற்றி உற்சவ மூர்த்திகளை கைத்தலமாக ஏந்தி வலம் வந்தனர். பிறகு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ ரங்கநாதருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மூலவர் சன்னதி முன்பு கலச பிரதிஷ்டையுடன் சங்கல்பம் செய்து கொண்டு அங்குரார்ப்பணம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து விசேஷ பூஜைகளை நடத்தினர். தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேயர் முன்பு உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தாயார்கள் சுவாமி உள்ளிட்டோர் திருக்காட்சி தந்தருளினர். இதைத் தொடர்ந்து நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு கண்ணாடி சேவையுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ தெய்வங்களை நீர் நிரப்பப்பட்ட பாத்திரங்களில் மூழ்கச் செய்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பின்னர் உற்சவர்களை மீண்டும் மேடை மீது எழுந்தருளச் செய்து ஸ்ரீ பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேயர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித திரவியங்களாலும் கலச நீராலும் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பிறகு வாஸ்து பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவக்கப்பட்டன. யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை மங்கள வாத்தியங்களுடன் மணிமண்டபத்தை சுற்றி வலம் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி கோபுரத்தை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரத்துடன் தர்ப்பை புல்லும் மாவிலையும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சன்னதி முன்பு மேடை மேல் எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் வடைமாலையுடன் வெற்றிலையும் பூமாலையும் அணிந்து கொண்டு காட்சி தந்த ஸ்ரீ பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேயருக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய துளசியால் அர்ச்சனை நடைபெற்றது. நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள பஜனை மடத்தில் மார்கழி மாத உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக பஜனை மடத்தில் தெய்வ திரு உருவ படங்களை சிறப்பாக அலங்கரித்தும் உற்சவ மூர்த்தியை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தியும் இருந்தனர். நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து
பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்க்கப்பட்டது. குண்டத்தில் நெய் சேர்ப்பித்து சமித்துகளுடன் மூலிகை பொருட்களை இட்டு ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு சின்முத்திரை காட்டியபடி அமர்ந்தருளும் உற்சவமூர்த்திக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து நிறைவாக கலச நீரையும் ஊற்றினர். பின்னர் ஹரிஹரசுதனை விசேஷமாக அலங்கரித்து அமர்த்தி 18 படிகளையும் நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. திண்டிவனம் கிடங்கல் கோட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயக்கி உடனமர் ஸ்ரீ அன்ப நாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக சிவாலயத்தின் முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பிறகு சிவாலய வளாகத்தின் உள்ளே பசுவை அழைத்து வந்தனர். கோவில் வளாகத்தில் பிரதான கலசங்களுடன் பல்வேறு கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கியபடி யாக பூஜையை துவக்கினர். தொடர்ந்து குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை இட்டு யாகம் வளர்த்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசங்களுக்கு சாயரட்சையிட்டு ஆரதி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்களுடன் கலசங்களை சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ராஜகோபுரம், மூலவர் சன்னதி விமானங்கள், ஸ்ரீ நர்த்தன கணபதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் திருவுருவ படங்களுக்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து படங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் அணிவித்து மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்ததும் கற்பூர ஆரதி காட்டப்பட்டது. நிறைவாக கோவிலில் திருப்பணிகள் துவக்கப்பட்டன. தர்மபுரியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவிலில் மார்கழி மாத உற்சவத்தை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்கியபடி இருக்க ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாவுடன் எழுந்தருளியுள்ள மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு தூபம் காட்டி எண்ணெய் காப்பு சாற்றி பல்வேறு திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு ஸ்ரீ வேணுகோபாலனுக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு வண்ணப்பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். குழலூதும் கண்ணனாக திருக்காட்சி தந்தருளினார் மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. சேஷன் குடை பிடிக்க தாயார்களுடன் திருக்காட்சி தந்த உற்சவமூர்த்திக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நிறைவாக தேங்காய் பழம் நிவேதனம் செய்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் 15 ஆண்டு கலச பூஜை விழா வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கு வெள்ளி திருமுகம் வைத்தும் சிவசக்திக்கு வெண்பட்டும் நீலப்பட்டு சேலையும் கட்டி ஆபரணங்களும் சாயக்கொண்டையுடன் ருத்ராட்ச மாலைகளும் அணிவித்து வெள்ளி கவசங்களோடு மலர் மாலைகளும் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஆணும் பெண்ணும் சரிசமம் என்பதை உணர்த்தும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் அம்பாள் திருக்காட்சி தந்தருளினார். கோயில் வளாகத்தில் அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் மங்கள பொருட்களுடன் கலசங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். பக்தி ஸ்ரதையுடன் கலசத்திற்கு குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக கலசங்களுக்கு கற்பூரம் காட்டப்பட்டதும் மூலவர் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கும் மகாமங்கள ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பிரதான கலசம் முன்னே செல்ல பக்தர்கள் கலசங்களை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக பக்தர்கள் சமர்ப்பித்த கலச நீரால் உற்சவ அம்பாளுக்கு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் வெள்ளி திருப்பூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி பஜனை கோவிலில் உற்சவ பிரதிஷ்டை சம்பரோக்ஷண விழா நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடைகள் மீது நவகலசங்களையும் அருகே கைப்பலகை மீது தாயார்கள் சமேத உற்சவர் பாண்டுரங்கநாதனையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். நிறைவாக குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோவிலை அடைந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீரை தெளித்ததும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்காரமும்
உற்சவமூர்த்தியின் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. கோவிலை வண்ணமின் விளக்குகளாலும் பச்சை தோரணங்களாலும் அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு சந்தன காப்பு சாற்றி கிரீடம் அணிவித்து பதக்க ஆபரணங்களுடன் மலர்பிரபை நிறுத்தி விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். சின்முத்திரை காட்டியபடி அமர்ந்தருளும் சிவவிஷ்ணு மைந்தனுக்கு தீபம் காட்டப்பட்டது. உற்சவ ஸ்ரீ ஹரியரசுதனுக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்கள் பூட்டி சிறப்பாக அலங்காரம் செய்து கோவில் வளாகத்தில் அமர்த்தியிருந்தனர். மணிகண்டனை புலி வாகனத்தின் மேல் அமர்த்தி செண்டை வாத்தியங்கள் முழங்க நாதஸ்வர மேளதாளங்களுடன் வீதி உலா புறப்பட்டனர். இதையடுத்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவரை ஊஞ்சலில் அமர்த்தி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த மோசூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஞானசுந்தர விநாயகர் மற்றும் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதையடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் யாகம் வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். கோவிலை அடைந்து கோபுர உச்சிக்கு சென்றதும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாலை சூட்டி தர்பை புல் கட்டி அலங்கரித்து விமான கலசத்திற்கு கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் ஸ்ரீ ஞானசுந்தர விநாயகருக்கு புனித நீர் தெளித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வாராகியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் வாழை இலை மீது தீபங்களை வைத்து மஞ்சள் கொண்டு விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து தீபங்களை ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜையை துவக்கினர். பக்தி சிரத்தையுடன் திருவிளக்கிற்கு வண்ண மலர்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக திருவிளக்கிற்கு தீபாரதி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நரேந்தல் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் யாக பூஜைகள் நடைபெற்றன. கோவில் மூலவரான அருள்மிகு முத்துமாரியம்மன், சிம்ம வாகனம், பலிபீடம், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. கலசங்களை ஊர்வலமாக சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டி பகுதியில் உள்ள அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் மூலவர் அம்மனுக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் நின்ற திருமேனியோடு அருளும் அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டு சேலை கட்டி சாய கொண்டை கிரீடமணிவித்து குஞ்சலத்துடன் கூடிய பின்னலும் தந்து ஆபரணங்கள் பூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரம் தாங்கி எருமை வாகனத்தின் மேல் நின்று அபயம் காட்டியபடி ஸ்ரீதுர்கையாக அருள் பாலித்தார் மூலவர் ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மன். அழகாக காட்சி தந்த அம்பிகைக்கு நாமார்ச்சனை செய்து தீபாரதி காண்பித்தனர். ஏராளமான பெண்கள் அம்பிகையை மனமுருக வேண்டி தரிசித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு அஷ்டபுஜ வாராகியம்மன் கோவிலில் மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வீரபத்ர சுவாமிக்கு வெண்பட்டுடுத்தி முத்தாபரணங்கள் அணிவித்து சந்தன காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்து தீபாரதி காண்பித்தனர். ஸ்ரீ வாராகியம்மனை பச்சை பட்டுடுத்தி சர்வாபரண பூஷிதையாக அலங்கரித்து கையில் கிளி தந்து ஸ்ரீ மீனாட்சி தேவியாக அலங்கரித்திருந்தனர். சாய கொண்டையும் காதணிகளுடன் திருப்பாதங்களில் வெள்ளி கொலுசும் சூடிக்கொண்டு நின்ற திருமேனியோடு அம்பிகை காட்சி தர தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ மீனாட்சியாக அருள் பாலித்த ஸ்ரீ வாராகியம்மனை கண்ணார கண்டு வழிபட்டனர். திருச்சி தாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு காசி விசாலாட்சி உடனமர் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் விவசாயம் செழிக்க வேண்டி 308 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
இதை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பெண்கள் சிவாலய வளாகத்தில் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு மஞ்சளால் விநாயகர் பிடித்து வைத்து கணபதி பூஜை செய்தனர். ஸ்ரீ விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுடன் உற்சவரம்பாள் மேடை மீது எழுந்தருளி இருக்க சிவலிங்கத்தையும் எதிரே பிரதிஷ்டை செய்திருந்தனர். அர்ச்சகர் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் மற்றும் ஐயப்பன் திருக்கோவில் புதுப்பிக்கப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் வைபவமாக நடத்தப்பட்டது. இதையொட்டி யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பக்தர்கள் தரிசிக்க விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் கோபுர கலசங்களுக்கு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுரத்தையும் தெய்வங்களையும் தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் தீப திருவிழா. கிரிவல பாதையில் வலம் வந்து அருள் பாலித்த ஆதி தம்பதிகள். அச்சன்கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தில் மார்கழி மண்டல மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலய திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.